பொள்ளாச்சி அருகே இருசக்கர வாகனம் மோதி சாலையை கடக்க முயன்ற நீலகிரி மாவட்ட நீதிமன்ற கூடுதல் நீதிபதி கருணாநிதி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் தென்னிலவன். தென்னிலவன், விவரங்கள். நிச்சயமாக, அதாவது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள சின்னாம்பாளையத்தை சேர்ந்தவர் கருணாநிதி, நீதிபதியான இவர் வந்து கடந்த மாதம் வந்து பள்ளியில் பணியாற்றி வந்த அவர் வந்து கடந்த மாதம் வந்து நீலகிரி மாவட்ட கூடுதல் நீதிபதியாக இங்க பணியாற்றி வந்தாரு. இந்த நிலையில இன்று வீட்டில் இருந்த நீதிபதி கருணாநிதி தனது காரில் வந்து உடுமலை டு பொள்ளாச்சி சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது நெடுஞ்சாலையில் தனது காரை நிறுத்திவிட்டு மளிகை கடைக்கு செல்வதற்காக சாலையை கடக்க முயன்ற போது அங்கு அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனம் ஒன்று நீதிபதி மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதில் படுகாயமடைந்த நீதிபதி கருணாநிதியை அங்கிருந்தவர்கள் மீட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் அருகாமையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு வந்து அவரை பரிசோதனை செய்த போது அவர் உயிரிழந்தது தெரிய வந்தது. இதையடுத்து நீதிபதி கருணாநிதியின் உடலானது பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் தொடர்பாக பொள்ளாச்சி கிழக்கு போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. மேலும் அந்த இருசக்கர வாகனத்தில் வந்து நீதிபதி மீது இடித்து மோதிவிட்டு நிற்காமல் சென்ற அந்த நபர் யார் என்பது குறித்தும் தற்போது விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொள்ளாச்சியில பாத்தீங்கன்னா இன்றைய தினம் அதாவது சாலையை கடக்க முயன்ற நீதிபதி மீது இருசக்கர வாகனம் மோதி அவர் உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில வந்து ஒரு பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழல்ல தற்போது அந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவர் யார் என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வராங்க. தென்னிலவன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.